அடியார் பெருமக்களுக்கு இனிய பக்தி வணக்கங்கள். அருள்நூல் தந்த அருள்மொழித்தேவர் தெய்வப்புலவர் சேக்கிழார் திருவருள்மயமான திருத்தொண்டர் புராணத்தை எமக்கு அருளி செய்தவர் சேக்கிழார் பெருமான். உலகெல்லாம் உந்தேத்தும் கந்த புராணம் சிவநூலாகும். இராமாயணம் அன்பு நூல், மகாபாரதம் அறநூல், சிலப்பதிகாரம் விதிநூல், சிந்தாமணி இன்ப நூல், பெரிய புராணம் அருள் நூல். திருவருள் என்ற தங்கக் கம்பியில் 72 நாயன்மார்கள் என்ற இரத்தின மணிகளை கோத்த மணிமாலை பெரிய புராணமாகும். சூரியன் புற இருளை அகற்றுவது போல இத்திருத்தொண்டர் புராணம் ஆன்மாக்களின் சிந்தையிலே அநாதியே தங்கியுள்ள ஆணவமலமாகிய அக இருளை அகற்ற வல்லது. இறைவரோ தொண்டருள் ஒடுக்கம், தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்றார் அவ்வை பிராட்டியார். சிவத்தை சிவபெருமானை அறிந்து கொள்ள வேண்டின் அவரின் அடியார்களின் பெருமையை உணர வேண்டும். சிவனருட் செல்வர்களின் சைவ நாயன்மார்களின் பெருமையை எடுத்துரைக்கவே சேக்கிழார் பிரான் அருள் நூலான பெரிய புராணத்தை எழுதியருளினார். 63 நாயன்மார்களின் புகழை பெருமையை அற்புத வரலாற்றை 64 ஒருவர் தொகுத்ததே இத்திருத்தொண்டர் புராணமாகும். சைவ நாயன்மார்கள் 63 பேர், தொகையடியார்கள் 9 பேர். இவர்களின் சிறப்பை வரலாற்றை சிறப்பாக எடுத்து எம்பி மிகப்பெரிய அரிய பணியை செய்தவர் சேக்கிழார் பெருமான். பல பிறவிகளில் செய்த மாபெரும் புண்ணியத்துணை இருந்தால் மட்டுமே பெரிய புராணத்தை படிக்கும் பெருவாய்ப்பு ஒருவனுக்கு கிட்டும். நாயன்மார்கள் வேண்டாமை என்ற விழிச்செல்வத்தை படித்தவர்கள், ஈரமும் வீரமும் பாரமும் ஒருங்கேயுடையவர்கள். அச்சைவ நாயன்மார்களின் பெருமையை எடுத்துரைக்கும் பெரிய புராணத்தை சைவ அன்பர்கள் யாவரும் வீட்டில் வைத்திருக்க வேண்டும். தெய்வப்புலவர் இருவர், ஒருவர் திருவள்ளுவர், மற்றவர் சேக்கிழார். அருள்மொழித்தேவர் என்னும் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தினை அருளி செய்த ஆசிரியர் ஆவர். தமிழ் மொழியிலுள்ள எல்லா புராணங்களும் இதிகாசங்களும் கிட்டத்தட்ட ஆதியில் வடமொழியில் இயற்றப்பெற்றவை. இராமாயணத்தை ஆதியில் வான்மீக முனிவர் வடமொழியில் பாடினார். மகாபாரதமும் கந்த புராணமும் மூலத்தில் வியாச முனிவரால் வடமொழியில் பாடப்பெற்றவை. ஆனால் பெரிய புராணம் அப்படிப்பட்டதென்று அதற்கு மூலம் தமிழ்மொழி. தமிழ்மொழியில் உள்ள பெரிய புராணத்தை உபமென்யு பக்தவிலாசம் என்று வடமொழியில் பிற்பாடு மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். ஆக தென்மொழியிலிருந்து வடமொழிக்குச் சென்ற நூல் பெரிய புராணம். பெரிய புராணத்தை அறியும் முன்னர் அதனை இயற்றிய சேக்கிழார் நாயர் பெருமானின் வரலாற்றை அறிந்து கொள்வோம். சான்றோர் உடைத்து என ஆன்றோர் வியந்து ஓதும், சான்றோர் பலர் வாழும் சால்பு உடைய தொண்டைவளன் நாடு பல்வளமும் பெருகி பெருமை பெற்றிருந்தது. அந்நாடு 24 கோட்டங்களை கொண்டிருந்தது. அவற்றுள் சிறந்தது புலியூர் கோட்டம். புலியூர் கோட்டத்தை சேர்ந்தது குன்றத்தூர் என்னும் நெட்டவப்பதி. அந்த நகரில் வழிவழி சைவமரபினர் வாழ்ந்து வந்தனர். அவர்களுள் சேக்கிழார் என்னும் திருமரபு சிறந்திருந்தது. அத்திருமரபிலே அருள்மொழித்தேவர் அவதரித்தார். சேக்கிழார் பெருமானுக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் அருள்மொழித்தேவர் என்பது. சேக்கிழார் என்பது குடிப்பெயர். தம் அரசரிடத்து அன்புள்ள மக்கள் தம் மக்களுக்கு அவ்வரசரின் பெயரை சூட்டுவது மரபு. அதனையொட்டி சேக்கிழார் பெருமானுக்கு அருண்மொழி என்ற திருநாமம் சூட்டப்பட்டிருக்கலாம். பாலராவாயர் சேக்கிழார் பெருமானின் தம்பி. சேக்கிழார் பெருமான் அவதரிக்க தவம் செய்தது வேளாளர் குலம். அக்குலத்தின் பெருமையை அளவிட யாராலும் இயலாது. வேள் என்ற சொல்லுக்கு மண், விருப்பம் என்ற இரண்டு பொருள்கள் உண்டு. வேளாளர் அந்த மண்ணை உழுது ஆள்பவர் என்றும், உலகில் உள்ள உயிர்கட்கு உபகாரத்தை செய்பவர் என்றும் பொருள் கொள்ளலாம். 6 சமயங்களுக்கு தெளிவியாகிய உமையம்மையார் காஞ்சியம்பதியில் சிவபெருமானை வழிபட்டு அவர் தந்தருளிய இருநாளினில்லை
தமது மக்களாகிய வேளாண் மரபினருக்கு தந்தார். அவர்கள் அதனை பெற்று உலகமே வயலாகவும் கடல் ஏரியாகவும் பெருணன் கம்பு கட்டியாகவும் விளங்க, யமனின் கிடாவையும் ஈசனிடம் உள்ளபடியையும் உழவு மாடுகளாகப் பெற்று பலராமனுடைய கலப்பைகளை கொண்டு விவசாயம் செய்தனர். இவர்களுக்கு ஆண்டுதோறும் விதியை தப்பாமல் அளந்து தருபவர் கச்சியம்பதி காமகூடி வீட்டத்தில் எழுந்தருளியுள்ள அறம்பளத்த அம்மையாகிய காமாட்சியே ஆவார். திவ்ய துணைகள் கொண்டு எறும்பு முதல் இமயவர் வரையில் உலகிலுள்ள உயிர்கள் அனைத்தும் உய்வு பெற்று வாழ வேளாளர் உதவி புரிந்து வந்தனர். பழையனூர் நீலி செய்த வஞ்சனையால் அவளுடைய கணவன் உயிரிழக்க அங்கனம் மாய்ந்ததற்கு காரணம் தாமாக இருந்ததால் வேளாள மன்றத் தலைவர்கள் 70 பேரும் தீக்குழி விழுந்து உயிர் துறந்து திருவாலங்காட்டு தேவன் திருவடி சேர்ந்து வாய்மையை காத்தனர். இத்தகைய காராளர் வயலை உழுது கையாறு நட்ட முடி திருந்தினால் பாராளும் மன்னர் பசும் பொன்முடி திருந்தும் அவ்வேளாளர் ஏரடிக்கு தாற்றுக்கோலே தரணியாளும் தனிமனிதர் செங்கோலுக்கு துணை புரியும். இப்பெரிய புராணத்தில் 60 தனி நாயன்மார்களுள் 13 வேளாளர் ஆவர். ஆதலினால் சீராலும் போராலும் உயர்ந்த ஏராளரது சிறப்பை யாராலும் அளவிட முடியாது. அத்தகு சிறப்புமிக்க மரபிலே அவதரித்த சேக்கிழார் பெருமான் இளமையிலேயே கல்வி கேள்விகளில் ஓங்கிய புலமை பெற்று திகழ்ந்தார். கடவுள் பற்றிய ஓர் அருமையான கதையை பார்ப்போம். இக்கதை சேக்கிழார் பெருமான் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வையும் ஒத்தது. ஒரு நாட்டில் அரசர் புதிதாக பட்டத்துக்கு வந்தார். ஆகவே அமைச்சரை அழைத்து கொண்டு அரண்மனையை சுற்றி பார்த்தார். அங்கே பணியாற்றி கொண்டிருந்த ஒவ்வொருவரை பற்றியும் அமைச்சரிடம் விசாரித்தார். அங்கே ஓரிடத்தில் 78 வயதான ஆஸ்தான வித்துவான் அமர்ந்திருந்தார். அரசே, இவர் ஆஸ்தான வித்துவான், மன்னருக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் இவர்தான் தெளிவுபடுத்துவார் என்று அமைச்சர் கூறினார். ஐயா, ஆஸ்தான வித்துவான் அவர்களே, 3 சந்தேகங்களை கோருகின்றேன். அவற்றை அகற்றி விளக்கம் கூறுங்கள். விளக்கங்கள் தெளிவாகவும் திருப்திகரமாகவும் இருக்க வேண்டும். இல்லையென்றால் உமது சிரத்தை துண்டித்து விடுவேன் என்றார் அரசர். தங்களுடைய ஐயங்கள் என்னவோ என்று கேட்டார் ஆஸ்தான வித்துவான். அரசர் தமது ஐயங்களை கோரினார். கடவுள் எங்கே இருக்கின்றார்? அவர் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கின்றார்? அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? என்னுடைய இந்த 3 சந்தேகங்களுக்கும் நாளை நண்பகலுக்குள் விடையுடன் வர வேண்டும். வேதம் சொல்லுகின்றது, புராணம் கூறுகின்றது, நம்மாழ்வார் சொன்னார், நாயனார் கூறினார் என்றெல்லாம் கூறக்கூடாது. எனக்கு விளங்குகின்ற மாதிரி விடை சொல்ல வேண்டும். ஆஸ்தான வித்துவானின் மூளை குழம்பியது. இவனுக்கு விளங்கும்படி சொல்ல வேண்டுமாமே, வேதம் சொல்கின்றது, புராணம் சொல்கின்றது என்று கூறக்கூடாது என்று உத்தரவு வேறு போட்டுவிட்டானே, என்ன செய்வது என்றெல்லாம் குழம்பியபடியே வீட்டுக்கு சென்றார் ஆஸ்தான வித்துவான். அரசரின் முதல் கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க பல்வேறு நூல்களை எல்லாம் புரட்டினார். கடவுள் கைலையில் உள்ளார், சூரிய மண்டலத்தில் இருக்கின்றார் என்று ஒரு நூல் கூறுகின்றது. கடவுள் வைகுண்டத்தில் இருக்கிறார் என்று மற்றொரு நூல் கூறுகின்றது. இப்படியாக நூல்களை புரட்டி பார்க்க பார்க்க ஆஸ்தான வித்துவானுக்கே ஐயங்கள் அதிகரித்தன. தெளிவு அவருக்கே பிறக்கவில்லை. அதனால் உள்ளம் தளர்ந்து அமர்ந்து விட்டார். சிறிது நேரம் சென்றது. அரசரின் 2வது கேள்விக்காவது விடை கண்டுபிடிப்போமே என்று ஆராயப் புகுந்தார். கடவுள் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் 2வது கேள்வி. பழனியில் மேற்கு பக்கம் பார்த்து கொண்டிருக்கின்றார், திருச்செந்தூரிலோ கிழக்கு பக்கம் பார்த்து கொண்டிருக்கின்றார், சிதம்பரத்தில் தெற்கு நோக்கி இருக்கின்றார். ஆக கடவுள் எந்த திசையை நோக்கி இருக்கின்றார் என்பதை அறிய நீண்ட நேரம் ஆராய்ச்சி செய்தும் ஆஸ்தான வித்துவானுக்கு சந்தேகங்கள் அதிகரித்த வண்ணமே இருந்தன. தெளிவு பிறக்கவில்லை. 2வது கேள்வியை விட்டு 3வது கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்?
சிதம்பரத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார். ஸ்ரீரங்கத்தில் சயனித்து கொண்டிருக்கின்றார். ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். மற்றோரிடத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். ஓரிடத்தில் சம்ஹாரம், மற்றோரிடத்தில் அனுக்கிரகம், ஓரிடத்தில் திருமணம், மற்றோரிடத்தில் சந்நியாசம். ஆக கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று சிந்தித்து பார்க்க பார்க்க பெரும் குழப்பம்தான் எஞ்சியது. இப்படியாக அன்றிரவு பொழுது கழிந்து பொழுது விடிந்தது. அரசரோ உச்சிக்காலத்துக்குள் வந்து விடை சொல்ல வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அந்நேரமும் நெருங்கிவிட்டது. தக்க விடை கிடைக்காததால் மிகுந்த கவலையுடன் இருந்தார் ஆஸ்வான வித்துவான். அவரது பேத்தி குழந்தை பல்லாங்குழி விளையாடிக்கொண்டிருந்தாள். அந்த குழந்தை ஆஸ்தான வித்துவானிடம் வந்து சாப்பிட்டாயா தாத்தா என்று கேட்டது. வேண்டாம் அம்மா, சாகப்போகிறவனுக்கு சாப்பாடு எதற்கு என்றார் ஆஸ்தான வித்துவான். ஏன் தாத்தா அப்படி சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டது அந்த குழந்தை. அவர் ஏதும் விடை கூறாமல் மேலங்கியை மாட்டிக்கொண்டு வெளியே புறப்பட்டார். எங்கே தாத்தா போகின்றீர்கள் என்று கேட்டாள் பேத்தி. போகும்போதே கேட்டுவிட்டாயா என்று கடிந்து கொண்டார் ஆஸ்தான வித்துவான். ஏன் தாத்தா இப்படி கோபித்துக் கொள்கின்றீர்கள்? ஒரு நாளும் நீங்கள் இப்படி சொன்னதில்லையே என்று கேட்டது குழந்தை. முட்டாள் ராஜா கேள்வி கேட்டுவிட்டான். அவனுக்கு என்ன விடை சொல்வது என்று புரியாமல் திகைத்து கொண்டிருக்கின்றேன் என்றார் ஆஸ்தான வித்துவான். தாத்தா, அரசர் என்ன கேள்வி கேட்டுவிட்டார்? நீ போம்மா, நீ சிறு குழந்தை, உனக்கு என்ன விளங்கும், உனக்கு என்ன தெரியும்? இல்லை தாத்தா, நீங்கள் அந்த கேள்விகளை சொல்லுங்கள். பிடிவாதம் செய்தது பேத்தி குழந்தை. அம்மா, அரசர் மூன்று கேள்விகளை கேட்டிருக்கின்றார். கடவுள் எங்கே இருக்கின்றார் என்பது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அவர் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பது மூன்றாவது கேள்வி என்றார் ஆஸ்தான வித்துவான். இவ்வளவுதானே தாத்தா? நீங்கள் இங்கேயே இருங்கள். நான் அரச சபைக்கு சென்று அந்த கேள்விகளுக்கு உத்தரம் சொல்லிவிட்டு வருகின்றேன் என்று கூறியது குழந்தை. விளையாட்டுக்கு இதுதானா நேரம் என்று அழுத்து கொண்டார் வித்துவான். அச்சிறுமி தன் பாட்டனார் கூறியதை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் அரச சபைக்கு சென்றாள். ஆஸ்தான வித்துவான் சரியான விடை சொல்லாவிட்டால் அவருடைய தலையுருளப் போகின்றது என்பதை அறிந்த மக்கள் ராஜசபையில் திரளாக கூடியிருந்தனர். அந்த கூட்டத்துக்குள் புகுந்து ஓடி வந்த சிறுமி மன்னரை நோக்கி வணக்கம் என்று கோரினாள். நீ யாரம்மா என்று வினவினார் அரசர். ஆஸ்தான வித்துவானின் பேத்தி. உன் தாத்தா எங்கே? பெரிய கேள்விகளை கேட்டிருந்தால் அவரே வந்து பதில் சொல்லியிருப்பார். தாங்கள் கேட்ட சின்ன கேள்விகளுக்கு விடை சொல்ல சிறுமியான என்னை அனுப்பியிருக்கின்றார் என்றாள் அச்சிறுமி. என்னம்மா, நீ யாவிடை சொல்லப் போகின்றாய் சிரித்தார் அரசர். மகாராஜா, என்னை சிறு பெண் என்று எண்ணாதீர்கள். பெரிய யானையை அடக்குவது சிறு அங்குசந்தான். பெரிய மலையை உடைப்பது சிறு ஒளிதான். 5000 பொதிப்பஞ்சை எரிப்பது சிறு தீப்பொறிதானே. ஆகவே வயது பிரதானமல்ல, அறிவே முக்கியம். மகாராஜா, போயும் போயும் நீங்கள் மூன்றே கேள்விகளைத்தானே கேட்டிருக்கின்றீர்கள். 30 கேள்விகளை கேளுங்கள், விடை சொல்கின்றேன் என்று கோரினாள் சிறுமி. மூன்று கேள்விகளுக்கு பதில் சொன்னாலே போதும், சொல்லு பார்ப்போம். உங்கள் முதல் கேள்வி, கடவுள் எங்கே இருக்கின்றார்? இதுதான் முதல் கேள்வி, விடை சொல். மகாராஜா, நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், நான் அதற்கு விடை சொல்லி உங்களுக்கு தெளிவு தரப்போகின்றேன். இப்போது நான் குரு, நீங்கள் சீடர். நான் கூறுவதற்கு நீங்கள் குறுக்கே பேசக்கூடாது. ஏன், என்ன என்று கேட்கக்கூடாது என்று கூறிய சிறுமி, மகாராஜா, ஒரு பெரிய அண்டாவும் 100 படிப்பாலும் கொண்டு வரச் சொல்லுங்கள் என்றாள். இந்த சமயத்தில் ஆஸ்தான வித்துவானும் அரச சபைக்குள் வந்து சேர்ந்தார். மன்னரின் ஆணைப்படி அண்டாவும் 100 படிப்பாலும் வந்து சேர்ந்தன. பாலை அண்டாவில் ஊற்றும்படி கேட்டுக்கொண்டாள் சிறுமி. அதன்படி அண்டாவினுள் 100 படிப்பாலும் ஊற்றப்பட்டது.
சிறிது நேரம் சென்றதும் அண்டாவினுள் பால் அசைவின்றி இருந்தது. மகாராஜா, இந்த அண்டாவில் உள்ள பாலில் நெய் இருக்கின்றது, அது உங்கள் கண்களுக்கு தெரிகின்றதா பாருங்கள் என்றாள் சிறுமி. அண்டாவில் உள்ள பாலை உற்று நோக்கினார் மன்னர். பால்தான் கண்களுக்கு தெரிந்ததே அன்றி நெய்யை பார்க்க முடியவில்லை, நெய்யை பார்க்க முடியவில்லையே என்று கூறினார். பாலில் உள்ள நெய் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை, எனவே பாலில் நெய் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? உங்கள் முதல் கேள்வி கடவுள் எங்கே இருக்கின்றார் என்பதுதானே. பாலில் நெய் எங்கே இருக்கின்றது? மேலே இருக்கிறதா, கீழே இருக்கின்றதா, மத்தியில் இருக்கின்றதா? சொல்லுங்கள் மகாராஜா என்றாள் சிறுமி. பாலில் எங்கும் நெய் இருக்கின்றது என்றார் அரசர். ஆமாம் மகாராஜா, பாலில் எங்கும் நெய் இருப்பது போல கடவுள் அங்கிங்கு நாதபடி எங்கும் இருக்கின்றார் என்று கூறினாள் அச்சிறுமி. அம்மா, நீ சொன்னது போல தெளிவாகவும் விளக்கமாகவும் இதுவரை யாரும் சொன்னதில்லை. அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று தான் கூறினார்கள். உன்னுடைய விடை எனக்கு பூரண திருப்தி அளிக்கின்றது என்றார் மன்னர். மகாராஜா, உங்கள் இரண்டாவது கேள்வி என்ன? கடவுள் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கின்றார்? மகாராஜா, ஒரு பீடத்தை என் அருகில் கொண்டு வந்து போடச் சொல்லுங்கள் என்று கூறினாள் சிறுமி. மன்னராணியிட அதன்படி ஒரு பீடம் கொண்டு வந்து போடப்பட்டது. அதன் மீது விளக்கை ஏற்றி வைக்கும்படி கேட்டுக்கொண்டாள் சிறுமி. மன்னர் பெருமானே, இந்த விளக்கின் திரி எந்த பக்கம் பார்த்து எரிகின்றது என்று கேட்டாள் சிறுமி. மன்னர் திரியை உற்று உற்று பார்த்தார். திரி எல்லா பக்கங்களிலும் எரிகின்றது என்று கூறினார். திரி எல்லா பக்கங்களிலும் எரிவது போல கடவுள் எல்லா பக்கங்களிலும் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று சிறுமி கூறினாள். அம்மா, நீ சொன்னது போல இவ்வளவு தெளிவாக சாத்திரங்களில் கூட சொல்லப்படவில்லையே. ஆஸ்தான வித்துவானின் பேத்தியாகிய சிறு குழந்தையே இப்படி சொன்னால் ஆஸ்தான வித்துவான் எப்படி சொல்லுவாரோ என்று வியந்து கொண்டார் மன்னர். அந்த அவையில் ஆஸ்தான வித்துவான் நடுங்கிக் கொண்டே நிற்பது மன்னருக்கு எப்படி தெரியும்? மகாராஜா, உங்கள் மூன்றாவது கேள்வி என்ன? கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? இதுதான் மூன்றாவது கேள்வி. மகாராஜா, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமானால் 15 நிமிடங்கள் நான் ராஜாவாக நடிக்க வேண்டும். அதற்கு அனுமதி கொடுங்கள். அப்படியே. சிறுமி மகாராஜாவாக நடித்தாள். உத்தரவு போடத் தொடங்கினாள். மந்திரிகளை பிடித்து சிறையில் போடு, மன்னரை கைது செய், ஏழைகளுக்கு பணத்தை அள்ளிக்கொடு. இதெல்லாம் என்ன என்று கேட்டார் மன்னர். அதுவா குப்பை மேடு கோபுரம் ஆகின்றது, கோபுரம் குப்பை மேடு ஆகின்றது. ஆண்டவன் செய்கின்ற வேலை இதுதான் என்று கூறினாள் சிறுமி. அரசர் வியந்து நேராக ஆஸ்தான வித்துவானிடம் ஓடிப்போய் அவரது காலில் விழுந்தார். இத்தகைய நிகழ்ச்சிதான் சேக்கிழார் பெருமானின் வரலாற்றிலும் இடம்பெற்றுள்ளது. அனபாய சோழர் சோழவள நாட்டை இனிது அரசாண்டு வந்தார். அம்மன்னர் பெருமான் அன்பும் அறமும் வாய்மையும் தூய்மையும் வீரமும் தீரமும் உடையவர். அம்மன்னரிடம் அருண்மொழி தேவரின் தந்தையார் அமைச்சராக இருந்தார். அம்மன்னர் ஒரு சமயம் அமைச்சரிடம், மலையினும் பெரியது எது, உலகினும் பெரியது எது, கடலினும் பெரியது எது என்று 3 வினாட்களை வினாவி, இவ்வினாக்களுக்கு நாளை நீங்கள் விடை கூற வேண்டும் என்று பணித்தார். சேக்கிழாரின் தந்தையார் வீட்டுக்கு வந்து கேள்விகளுக்கான விடை பற்றி சிந்தித்து தெளிவு காண முடியாமல் வாட்டமுற்றிருந்தார். கலை பயின்று வந்த இளம் சேக்கிழார் தந்தையாரின் தாள்களை தொழுது, தந்தையே, ஏன் தங்களுடைய திருமுகம் சோர்ந்திருக்கின்றது என்று வினவினார். அவர் மன்னர் வினவிய கேள்விகளை கூறி அவற்றுக்கு விடையறியாது வருந்துவதாக தெரிவித்தார். அது கேட்ட சேக்கிழார் பெருமான் புன்முறுவல் பூத்து,
ஏடும் எழுத்து அணியும் எடுத்து திருவள்ளுவரது திருக்குறளில் இருந்து மூன்று குறட்பாக்களை விடையாக எழுதி தந்தையாரிடம் கொடுத்தார். சேக்கிழார் பெருமான் எழுதி கொடுத்த மூன்று குறட்பாக்களை அமைச்சர் எடுத்து சென்று அரசரிடம் கொடுத்தார். அவ்விடைகளை படித்த சோழ மன்னர் பெரிதும் மகிழ்ந்தார். மூன்று கேள்விகளுக்கும் திருக்குறளில் இருந்தே விடைகண்ட திறம் வியக்கத்தக்கது என்று பாராட்டினார். அரசே, இங்கனம் விடை கண்டது அடியே நன்று. அடியேனது புதல்வன் அருள்மொழி தேவனே இவ்விடை கண்டனன் என்று அமைச்சர் கூறினார். மன்னர் அதிசயித்து அக்குறள்களை மீண்டும் படித்தார். நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. காலத்தினான் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. பிறகு மன்னன் அமைச்சரின் அரும் புதல்வரை காண விரும்பி அறிவுடையொருவனை அரசனும் விரும்பும் என்றபடி எல்லா வகையான விருதுகளும் அனுப்பி அருண்மொழித்தேவரை அரசவைக்கு அழைத்து மிகவும் உபசரித்து முதன் மந்திரி பதவியையும் நல்கினார். அருண்மொழித்தேவர் மிக மிக திறமையுடன் அமைச்சு தொழிலை நடத்தி எங்கும் அறநறி பரப்பினார். சேக்கிழார் பெருமானின் அறிவாற்றலைக் கண்ட அனபாயர் மிகவும் மகிழ்ந்தார். செங்கோலோச்சும் தலைமையும் உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டமும் அருண்மொழித்தேவருக்கு கொடுத்தார். மதிநலமும் ஒழுக்க நலமும் அன்பு நலமும் உடையவராய் விளங்கிய சேக்கிழார் பெருமானுக்கு சோழ நாட்டில் உள்ள திருநாக்கேச்சுரம் என்ற திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானிடத்து அளவற்ற அன்பு விளைந்தது. அப்பெருமானையே தமது வழிபடு மூர்த்தியாக கொண்டார். அதனால் தமது பிறப்பிடமாகிய குன்றத்தூரிலே மாடவீதியும் திருக்கோயிலும் திருநாக்கேச்சுவரத்தில் உள்ளது போலவே அமைத்து அதற்கு திருநாக்கேச்சுவரம் என்று பெயரிட்டு நித்திய நைமித்திய வழிபாடுகள் புரிந்து மகிழ்ந்து வந்தார். மன்னரின் இலக்கணங்களை வரையறை செய்வோர் மந்திரிகள். அமைச்சர் அரசனை நட்புத்தி கூறி தர்ம மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும். மன்னன் சொல்வதற்கெல்லாம் ஆமா போட்டு அவன் செல்கின்ற வழியிலே அமைச்சர்கள் செல்லக்கூடாது. மன்னன் தவறான வழியில் செல்லும் போது மந்திரி இடித்து கூறி திருத்த வேண்டும். இடிப்பாறு இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்பது திருவள்ளுவர் குறள். நடப்பதை கொண்டு நடக்க இருப்பதை அமைச்சர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதலால்தான் மந்திரிக்கழகு வெறும் பொருள் உரைத்தல் என்று கூறினார்கள். அணை திறப்பதும் சாலை திறப்பதும் அமைச்சருக்குரிய தொழில்கள் அல்ல. மக்களுக்கு நீதி வழங்கி அவர்களை அறநறியில் வாழ வைப்பது அமைச்சர்களின் கடமையாகும். இந்த தருமத்தில் தமக்கு நிகர் எவருமின்றி திகழ்ந்தவர் சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமானை அமைச்சராக கொண்ட அனுபாய சோழ சக்கரவர்த்திக்கு அபயன் குலோத்துக்கன் என்ற பெயர்களும் இருந்தன. அந்த அனுபாய மன்னர் தமிழ் மொழியின் அருமைக்காக சிற்றின்பப் பகுதி நிறைந்த திருத்தக்க தேவரின் சிந்தாமணியை படித்து மகிழ்ந்தார். அதனை மெய் நூல் என்று எண்ணினார். ஜைனர்கள் துறவிகளாகிய அவர்கள் இன்பத்துறையை பாட முடியுமா என்று கேட்டதனால் இன்பத்துறையே நிறைந்த சீவக சிந்தாமணியை புனைந்துரையாக ஏற்றினார் திருத்தக்க தேவர். இன்பத்துறை பாட ஜைன துறவிகளுக்கும் வெண்மை உண்டு என்று காட்டுவதற்காக எழுந்த நூல் அது. கந்த புராணம் சிவநூல். அதில் முழுக்க முழுக்க சிவபெருமானை பற்றித்தான் வருகின்றது. விதியை ஊழ்வினையை வற்புறுத்தும் விதிநூல் சிலப்பதிகாரம், அறநூல் பாரதம். அவ்வாறு வகைப்படுத்தி பார்க்கும்போது சீவக சிந்தாமணி இன்ப நூல். இந்த நூலைத்தான் இடையராது படித்தார் என பாயன். தமிழின் இனிமை கருதி காமச்சுவை நிரம்பிய சிந்தாமணி என்னும் நூலை மற்ற சைவ சமயிகள் கற்று வந்ததை கண்ட சேக்கிழார் வருந்தினார். அவர்களது அச்செயலானது நெல் குத்தி உண்ணாது உமி குத்தி வருந்துவது போன்றது. கறவை பசு நிற்க கன்று பெறா பசுவிடம்
பாலை கறக்க முயற்சித்து உளந்தளர்வது போன்று பூஞ்சோலை வழியிருக்க குழியில் விழுந்து சேற்றில் சிக்கித் தவிப்பது போலும், கரும்பிருக்க இரும்பை மன்று பல்லுடைத்துக் கொள்வது போலும், விளக்கு இருக்க மின்மினியை நாடுவது போலும் அவருக்கு தோன்றியது. அரசனை திருத்துவது அமைச்சருடைய கடமையன்றோ? அரசன் அவ்வழி, கொடிகள் அவ்வழி. கூன்பாண்டியன் சமண சமயம் புகுந்ததால் பாண்டிய நாடும் சமண இருளால் மூடப்பட்டதென்றோ? ஆதலின் தர்மத்தை எடுத்துரைத்து அரசனை திருத்தி நல்வழிப்படுத்தினால் அனைவருமே திருந்துவர் என எண்ணி அருண்மொழித்தவர் தர்மத்தை எடுத்துச் சொன்னார். தம்முயிர் குருதியண்ணார் தலைமகன் வேண்டபோதும் பொம்மையை தாங்கி நீதி விடாது நின்றுரைக்கும் வீரர் என்று அமைச்சரின் தன்மையை கூறுகின்றார் கம்பர். சேக்கிழார் பெருமான் அண்ணனிடம் சென்றார். அரசரேறே, தாங்கள் தெய்வ நலம் மிக்க சைவ சமயியாயிருந்தும் இருமைக்கும் நன்மை செய்யாத அவகதையை கேட்டு வாழ்நாளை வீணாக கழிக்கின்றீர்களே. உம்மை மறுமை வீடு என்னும் உம்மைக்கும் நன்மை பயக்கும் சிவகதையை கேட்டு உயிர்க்கு உறுதி தேடுங்கள் என்று எடுத்துரைத்தார். அனபாயமன்னன் திருந்துகின்ற உள்ளம் படைத்தவன். ஆகவே சேக்கிழாரிடம், அமைச்சர் பெருமானே, இது அபகதியாயின் சிவகதை யாது? அதன் அருமையும் பெருமையும் யாவை? அதனை கூறுங்கள் என்றான். வேந்தரே, திருவாரூரிலே கருமூல மகற்றும் திருமூலநாதராம் சிவபெருமான் அடியெடுத்துக் கொடுக்க சமயகுரவர் நால்வருள் ஒருவராகிய சுந்தரமூர்த்தி நாயினார் 11 பாக்களால் திருத்தொண்டத்தொகை பாடியருளினார். அத்திருத்தொண்டத்தொகைக்கு திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் பொருள் கூற அப்பிள்ளையாரிடம் இளமையிலேயே வேதாகமங்களை கேட்டிருந்த நம்பியாண்டார் நம்பி வகையாக ஓர் அந்தாதி பாடியருளினார் என்றார் சேக்கிழார் பெருமான். திருநாரையூரிலே பொல்லா பிள்ளையாருக்கு பூசணி புரியும் ஆதிசைவ குடும்பத்திலே அனந்தேசருக்கு மகனாக நம்பி பிறந்தார். நம்பியாண்டார் நம்பி ஒரு நாள் தந்தை வெளியூர் சென்றுவிட பிள்ளையாருக்கு பூஜை செய்த போது பிள்ளையார் நைவேத்தியத்தை உண்ணாததால் கல்லில் மோதப்போக பிள்ளையார் நம்பி பொறுப்பொறு எனத் தடுத்து பிள்ளையாரின் அனுக்கிரகம் பெற்றவர். பொல்லா பிள்ளையாரிடம் நம்பியாண்டார் நம்பி திருவருட்கடாட்சம் பெற்ற செய்தியறிந்த ராஜராஜ மன்னன் பொல்லாப்பிள்ளையாரை வழிபட நிவேதனப் பொருட்களுடன் திருநாரையூர் வந்தான். நம்பியாண்டார் நம்பியை வணங்கினான். இங்கு கொண்டு வந்துள்ள நிவேதனப் பொருட்களை பொல்லாப்பிள்ளையார் திருமண் படைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டான். அன்பினால் படைத்தவற்றை பிள்ளையார் திருவமுது செய்தருளினார். மன்னன் மகிழ்ந்து சமயகுரவர்கள் மூவர் பாடிய தேவார திருமுறைகள் இப்போவுலகில் நிலை பெறுவதற்கு வகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்கிய நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையாரை வணங்கி, எம்பெருமானே, தேவார திருமுறைகள் இருக்குமிடத்தையும் திருத்தொண்டர்களின் வரலாறுகளையும் அடியேனுக்கு அருளி செய்ய வேண்டுமென்றார். தொண்டனே, தில்லை பொன்னம்பலத்தினருகே தேவார ஆசிரியர்கள் மூவருடைய கைகளின் இலச்சினையுள்ள அறையில் தேவார திருமுறைகள் வைத்து பூட்டப்பட்டுள்ளன என்று அறிவித்த பொல்லா பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பிக்கை திருத்தொண்டர்களுடைய வரலாறுகளையும் திருவாய் மிளந்தருளினார். அதனை கேட்டு மகிழ்ந்த நம்பியாண்டார் நம்பியும் மன்னனும் தில்லையை அடைந்து தேவார திருமுறைகள் இருக்கும் அறையை திறக்கும் படி வேண்டிக் கொண்டார்கள். தேவார ஆசிரியர்கள் மூவரும் வந்தாலன்றி அவ்வறையை திறக்க இயலாது என்று தில்லை வாழந்தனர்கள் தெரிவிக்க உடனே மன்னன் தில்லை பெருமானைச் சேவித்து சிறப்புடன் பூசணி நடத்தினான். தேவார ஆசிரியர் மூவர் திருவுருவங்களுக்கும் வழிபாடு செய்து அத்திருவுருவங்களை திருவீதிகளில் எழுந்தருளச் செய்து அத்திருவுருவங்களை திருப்பதிகங்கள் வைத்து பூட்டப்பெற்ற அறையின் முன்னே கொண்டு வந்து நிறுத்தி மூவரும் வந்துவிட்டனர், அறையை திறவுங்கள் என்று கூறினான். அரசரின் அறிவுடைமையை அந்தனர் போற்றினர். அறை திறக்கப்பட்டது. உள்ளே சென்று பார்த்தபோது தேவார பதிகங்கள் உள்ள ஏடுகள் கரையான் புற்றினால் மூடப்பட்டு சிதைந்திருந்தன. அவற்றை வெளியில் கொண்டு வந்து சோதித்து பார்த்தபோது பெரும்பாலான ஏடுகள் பழுதடைந்திருந்தன. தேவாரத்தை தேடி வந்த மன்னன்
அப்புண்ணிய பதிகங்களில் பல செல்லரித்திருக்க கண்டு உள்ளம் புண்ணாயினான். அப்போது தேவாரப் பதிகங்களில் இக்காலத்துக்கு வேண்டுவனவற்றை மாத்திரம் வைத்து கொண்டு பிறவற்றை செல்லரிக்கச் செய்தோம் என்ற அருள் வாக்கு ஒலித்தது. அவ்வருள் வாக்கினால் மனம் தேறிய மன்னன் செல்லரிக்காது எஞ்சியுள்ள திருப்பதிகங்களை தொகுத்து கொடுக்கும்படி நம்பியாண்டார் நம்பியை வேண்டிக் கொண்டான். மன்னனின் வேண்டுகோளின்படி நம்பியாண்டார் நம்பி திருமுறைகளை 11 தொகுத்து வைத்தனர். திருத்தொண்டர் வரலாற்றை சுருக்கமாக கூறும் திருத்தொண்டர் திருவந்தாதி தொகையடியார் 9 தனியடியார் 63 ஆகிய 72 சிவனடியார் வரலாற்றையும் 89 இனிய பாடல்களில் கூறுகின்றது. சேக்கலார் பெருமான் திருத்தொண்டர் புராணம் பாடுவதற்கு ஆதாரமாக கொண்ட நூல்களுள் அது ஒன்று. திருமுறைகளை வகுத்த நம்பியாண்டார் நம்பிகள் சிவனடியார் சரிதங்களாகிய திருத்தொண்டத் தொகையை முதநூலாக கொண்டு திருத்தொண்டர்களின் தொண்டுகளையும் அத்தொண்டுகளால் அவர்கள் பெற்ற பேர் தொண்டுகளால் அவர்கள் பெற்ற பேறுகளையும் கலித்துகை அந்தாதியாக வகைப்படுத்தி விரித்தருளினார். இவ்வாறாக வரலாற்றை சேக்கிழார் கூறி முடித்ததும் அந்த திருத்தொண்டர் சரிதங்களை ஓதியருள வேண்டும் என்று அனபாய மன்னன் அவரை வேண்டிக் கொண்டான். சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் தொகையையும் நம்பியாண்டார் நம்பி அந்தாதி ஆகியவைகளையும் விரித்து பொருள் கூறியருளினார். அவ்விரிவுரியை கேட்டவன் வளவர்கோன் உள்ளம் முருகி சிவபெருமான் திருவருள் தரத்தையும் திருத்தொண்டர்களின் அன்புத்தரத்தையும் எண்ணி எண்ணி இதயம் மகிழ்ந்தான். சேக்கிழாரை நோக்கி இப்புண்ணிய வரலாறுகளை விரித்து உலகமெல்லாம் உணர்ந்து தெளிந்து உய்யப்பெறும் காவியமாக பாடித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பொன்னும் மணியும் தந்தான். அனபாயமன்னன் கொடுத்த பொன்னும் மணியும் அறம் செய்தற்காகும் என்று அருண்மொழித்தேவர் ஏற்றுக்கொண்டு தில்லையம்பதியை அடைந்தார். தில்லையின் எல்லை வந்தவுடனே வாகனத்தில் நின்று முறங்கி அம்பலவாணரை நினைந்து மண்மேல் விழுந்தார். அவரது உடல் புலகித்தது, உள்ளம் முருகியது. திருவருள் மயமாகி சிவகங்கையில் முழுகி பொன்னம்பலம் சென்றார். ஆனந்த தாண்டவம் புரியும் அம்பலவாணரை கண்குளிரக் கண்டு பேரானந்த முற்று தொடுமணற்கேணி போல் காதலாகி கசிந்து கண்ணீர் பெருக்கினார். அம்பலவாணரே, அடியேன் உமது திருத்தொண்டர், வரலாறுகளை பாடி முடிக்க அடியெடுத்து தர வேண்டும் என்று பெருமானை வேண்டிக் கொண்டு தம்மை மறந்தார். அப்போது வானில் உலகெல்லாம் என்று அருள் ஞான ஒலி எழுந்தது. யாவரும் கேட்கும் வண்ணம் ஒலித்ததை கேட்ட தில்லைவாழ் அந்தனரும் ஏனையோரும் அதிசயித்தனர். சேக்கிழார் பெருமானுக்கு அம்பலவாணர் சந்நிதியில் பரிவட்டமும் திருநீரும் தரப்பட்டன. அவற்றை பெற்ற சேக்கிழாரடிகள் சமயகுரவர்களை சேவித்து ஆயிரங்கால் மண்டபம் சென்றார். அங்கு தவ ஒழுக்கத்துடன் திருவருளை சிந்தித்து உலகலாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுத்ததையே முதலாக வைத்து மிக மிக இனிய செந்தமிழ் பாடல்களாக பாடி 4253 திருப்பாடல்களை பாடி முடித்து திருத்தொண்டர் புராணம் என்று அதற்கு பெயரிட்டார். அதனை அம்பலவான திருவடியில் வைத்து வழிபட்டார். அனபாயன் வாழ்ந்த ஊர் உறையூர், கரூர், திருவாரூர், காவிரி பூம்பட்டினம் ஆகியவையும் சில சமயங்களில் காஞ்சியும் அவனுக்கு ராஜதானியாய் அமைந்திருந்தன. சேக்கிழார் தில்லைக்கு எழுந்தருளிய பின் அனபாய மன்னன் பல தூதர்களையும் ஒற்றர்களையும் அவ்வப்போது அனுப்பி காவியம் எவ்வளவு வரையுமா பாடியாயிற்று, முடிவதற்கு இன்னும் எத்தனை காலமாகும், அதற்கு நாம் செய்ய வேண்டியது யாது என்று கேட்டுக்கொண்டே இருந்தான். அவ்வப்போது வந்த தூதர்களும் ஒற்றர்களும் காவியம் எவ்வளவு பகுதி வரை முடிந்திருக்கின்றது என்பதை மன்னனிடம் சென்று தெரிவிப்பார்கள். புராணம் முடிந்தவுடன் வந்த தூதர்கள் மன்னனிடம் திரும்பிச் சென்று அந்த நெற்செய்தியை கூறினார்கள். அவ்வாறு கூறிய தூதர்களுக்கு பொன்னும் மணியும் மாடுகளும் வழங்கினான். மன்னன் உடனே பரிவாரங்களுடன் தானே தில்லைக்கு புறப்பட்டான். அனபாயச் சோழன் வருவதை அறிந்த அன்பர்களும் தில்லையின் 3000 அந்தணர்களும் சேக்கிழாரும் அரசனை எதிர்கொண்டு உபசரித்தனர். அரசர் தனது அமைச்சராகிய சேக்கிழாரது சிவநல உருவையும் தவநலத் துறவையும் கண்டு அவரது அடிமலர் மீது விழுந்து வணங்கினான். எல்லோரும் கனகசபை சென்று அம்பலக்கூத்தரை சேவித்தார்கள். அனபாய, உலகலாம் என்று நாமே அடியெடுத்துக் கொடுக்க நம்மன்பன் சேக்கிழான் திருத்தொண்டர்களது இனிய வரலாறுகளை விரித்து பிராணம் பாடினான். அதனை கேட்டு நீ ஓய்வு வருக.
என்று ஓர் ஆசிரியரிவாக்கும் அம்பலவாணர் சிலம்பொலியும் பொன்னம்பலத்தில் ஒலித்தன. வேந்தர் கோமான் மனமிகம் மகிழ்ந்து திருத்தொண்டர் புராணத்தை கேட்கும் பொருட்டு திசைகள் தோறும் உள்ள அன்பர்களுக்கும் அறிஞர்களுக்கும் ஓலைகள் அனுப்பினான். திருக்கோவிலையும் திருவீதிகளையும் நன்கு அலங்கரிக்கச் செய்தான். உலகின் எல்லா பக்கங்களிலிருந்தும் வடமொழி தென்மொழிகளில் வல்லுநர்களான புலவர் பெருமக்களும் சிற்றரசர்களும் அடியார்களும் பிறரும் வந்து சிதம்பரத்தில் குழுமினார்கள். கனகசபைக்கு முன் கோமயத்தால் மெழுகி தூய தீபம் கொடுத்து அருகால் பீடமிட்டு அதன் மேல் பசும் பொட்டு விரித்து நறுமலர் தூவி அதன் மீது திருத்தொண்டர் புராணத்தை எழுந்தருளப் புரிந்தனர். மன்னர் பெருமான் அருள்மொழி தேவரை அடிபணிந்து, தேவரீரே, திருத்தொண்டர் புராணத்தை வாசித்து பொருள் அருளி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஐந்து இலக்கணங்களிலும் வடமொழியிலும் வெல்ல வல்லவரான சேக்கிழார் பெருமான் அப்பேரவையின் நடுவே அமர்ந்து ஆனந்த தாண்டவனுக்கு உகந்த நாளும் திருஞான சம்பந்த திருவதாரம் புரிந்த நாளும் அவர் தம் திருவாய் மலர்ந்து அழுது திரு ஞானப்பாலை பருகிய நாள் திருவாதிரை நாளாகுமாதலின் சித்திரை மாத திருவாதிரை நாளில் திருத்தொண்டர் புராணத்தை அரங்கேற்றத் தொடங்கினார். அடுத்த சித்திரை திருவாதிரை நாளன்று புராணம் இனிது முடிவு பெற்றது. இடையிடையே மூவர் தேவாரமும் திருமந்திரமும் காரைக்கால் அம்மையார் அருளிய திருப்பாடல்களும் சேரமான் பெருமான் அருளிய அருட்பாடல்களும் ஐயடிகள் அருளிய திருப்பாடல்களும் பொருள் விரித்து பேசப்பட்டன. நாள்தோறும் புராணம் கேட்போர் அனைவருக்கும் மன்னர் பெருமான் இனிய நல்லுணவு வழங்கினான். திருத்தொண்டர் புராணத்தை ஏத்துவோரும் பாராட்டுவோரும் ஆங்காங்கு நிறைந்துள்ள கவிநயங்களைக் கண்டு மகிழ்வோரும் சேக்கிழார் அடிகளின் தெய்வப் புலமையைக் கண்டு வியந்து புகழ்வோரும் இன்பக் கண்ணீர் சொரிந்து அழுவோருமாக அன்பர்கள் அவையின் கண் விளங்கினர். திருத்தொண்டர் புராணத்தை தில்லைவாழ் அந்தனர் சிவமூல மந்திரத்தால் அர்ச்சித்து தூபதீபம் காட்டி வழிபட்டு ஐந்தாவது வேதம் என பாராட்டினார்கள். அனபாய மன்னன் திருமுறையை பட்டினால் சூழ்ந்து பொந்தட்டில் ஏந்தி யானையின் சிரத்தில் வைத்து சேக்கிழார் பெருமானையும் அவ்வழகிய யானை மேலேற்றி தானுமேறி இரு கரங்களாலும் கவரி வீசினான். இதுவன்றோ நான் செய்த தவப்பயன் என்று மகிழ்ந்தான். மக்கள் பூமாறி பொழிந்தனர். இவ்வாறு திருவீதி விளம்பரும் போது சிதம்பரம் பூலோக கைலாசமாக பொலிவிட்டது. எல்லா வீதிகளிலும் வாழையும் கமுகும் நாட்டியிருந்தனர். தோரணங்கள் அமைத்திருந்தனர். மனைகள் தோறும் பூரண கும்பங்கள் வைத்து மலர் மாலைகளை தூக்கி திருவிளக்குகள் ஏற்றி இன்னிசை பாடல்கள் ஓதி அன்பர்கள் ஆரவாரித்தனர். திருமுறை தமிழ் பாடிய மூவரும் ஓருருவாக முளைத்தனர் என்பர் சிலர். வாணிதேவி ஒண்டாமரை பூவையும் மறந்தனல், சங்கப் புலவோர் பாவையும் மறந்தனல், புதுமத்தோன் நாவையும் மறந்தனல், குறுமுனியாம் தமிழ்கோவையும் மறந்தனல், தெய்வச் சேக்கிழார் நாவிற்கொடி கொண்டனல் என்பர் சிலர். திருவோலக்கம் முடிந்தபின் திருத்தொண்டர் புராணத்தை கனகசபையில் வைத்தார். சேக்கிழார் அடிகளுக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்ற திருநாமமும் ஞானமுடியும் சூட்டி சோழமன்னன் வணங்கினான். நம்பிகள் வகைப்படுத்தி அருளிய 11 திருமுறைகளுடன் திருத்தொண்டர் புராணத்தை 12வது திருமுறையாக சேர்த்து செப்பேடு செய்து பொன்னம்பலத்தில் வைத்தனர். சேக்கிழார் அடிகள் தில்லையிலேயே இருந்து ஆண்டவனை வழிபட்டு தவ வாழ்வில் தலை சிறந்து நின்றார். அருண்மொழித்தேவருடைய தம்பியாகிய பாலரவாயர் குன்றத்தூரிலே தமது பெயரால் திருக்குளம் அமைத்து திருநாகேஸ்வரப் பெருமானை வழிபட்டிருப்பதை அறிந்த அனபாயன் அவரை வரவழைத்து அமைச்சு பதவி தந்து தொண்டைமான் என்ற பட்டத்தையும் அவருக்கு வழங்கினான். சேக்கிழார் பெருமான் உலகலாமுள்ள அழகிலா புகழுடைய அடியவர் பெருமையை விளக்கி அம்பலவாணர் திருவடி நிழலில் சேர்ந்தார். சேக்கிழார் பெருமானின் குருபூசை தினம் வைகாசி பூசமாகும். இவரது வளமான கவிதை விரிகளுக்காகவே பெரிய புராணத்தை பலமுறை படிக்கலாம். சைவ அன்பர்கள் வீட்டில் வைத்திருக்க வேண்டிய அருமையான அருள்நூல் பெரிய புராணம் ஆகும். அடியார்களை பற்றி இவர் குறிப்பிடும் இந்த வரிகளை பாருங்கள். கேடு மாக்கமும் கெட்ட திருவினர் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார்.
இன்னி அற்புதமான வரிகள் மற்றும் மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் என்று அடியார்களுக்கு அமுது செய்வித்தலின் சிறப்பை என்ன அழகாக எடுத்துரைக்கும் சிறப்பை பாருங்கள். சேக்கிழார் திருவடிகள் போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம்.